கடந்த 2002 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாபா. மகாவதார் பாபாஜியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை நடிகர் ரஜினிகாந்தே எழுத, அண்ணாமலை, வீரா, பாட்ஷா ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவே பாபா படத்தை இயக்கியிருந்தார். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் இசையில் நடிகை மனிஷா கொய்ராலா, நடிகர்கள் கவுண்டமணி, டெல்லி கணேஷ், எம் என் நம்பியார், கருணாஸ் உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் நடித்திருந்த இந்த திரைப்படம் திரைக்கு வருவதற்கு முன்னரே ரஜினியின் பாபா முத்திரை குழந்தைகளை வசீகரித்து ரஜினிக்கான தனி அடையாளமாக உருவெடுத்திருந்தது. திரைப்படத்தில் நாத்திகம் பேசி வரும் நடிகர் ரஜினிகாந்த் ஆன்மீகவாதியாக மாறி அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பதுதான் படத்தின் ஒன்லைன். தனது சொந்த வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் பாபா படத்தின் கதையை நடிகர் ரஜினிகாந்த் எழுதியிருந்தார். படையப்பாவின் பெரும் வெற்றிக்கு பிறகு வெளியான பாபா படமும் பெரும் வெற்றி அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் படுதோல்வி அடைந்தது. 50 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பாபா திரைப்படம் வெறும் 35 கோடி அளவுக்கே வசூலை ஈட்டியிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. பாபா திரைப்படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு பொறுப்பேற்று விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்குமான இழப்பீட்டை நடிகர் ரஜினிகாந்த் வழங்கியிருந்தார். இது திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ரஜினிகாந்துக்கு பாராட்டையும் பெற்றுத்தந்தது. இந்த நிலையில் பாபா திரைப்படம் மீண்டும் புது பொலியுடன் திரையிடலுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படம் முற்றிலும் புதிய கோணத்தில் மாறுபட்டதாக அமையும் என கூறப்படுகிறது. தற்போதுள்ள படத்தின் போக்குக்கு ஏற்ப எடிட்டிங் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப கலர் கிரேடிங் செய்யப்பட்டு டிஜிட்டலில் ஒவ்வொரு ஃப்ரேமும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியாகி சக்கை போடு போட்ட மாயா மாயா, சக்தி கொடு உள்ளிட்ட பாடல்கள் இசை ரசிகர்களின் மத்தியில் நீங்காமல் நிறைந்துள்ள நிலையில் அனைத்து பாடல்களும் புதிதாகவே ரீமேக்ஸ் செய்யப்பட்டு டால்பி மிக்ஸ் ஒலி அளவுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் மீண்டும் பாபா படம் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்திற்கான சிறப்பு சப்தங்களும் ஒலி அமைப்பும் கூட படத்திற்கு மேலும் விறுவிறுப்பு கூட்டப்பட்டுள்ளது. விரைவில் மீண்டும் வெளியாக உள்ள பாபா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் December 12 நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் அன்று பாபா திரைப்படம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.